ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒரு கேலிபிரேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கேலிபிரேஷன் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா, ஒரு மேனுவல் கேலிபிரேஷன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் சாஃப்ட்வேர், அதாவது கேலிபிரேஷன் தனியா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதுக்கும் தனியா டூல் கிட் இருக்கு. ஸோ அதை நம்ம வச்சு கஸ்டமர் ஒருத்தருக்கு கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கஸ்டமரை பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆடிசி தான் ஃபுல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ ஆடிசியில பாத்தீங்கன்னா, அவர் மொபைல் அப்ளிகேஷன் நான் மைக் வச்சு நிறைய பண்ணிருக்காரு, அவருக்கு சாட்டிஸ்பேஷன் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு அவர் நம்மளை கூப்பிடும் போது தான் நம்ம மேனுவல் கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்தோம். இன்னும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது ஆர்டிஏ ரியல் டைம் அனலைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேலிபிரேஷன் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நல்ல சாட்டிஸ்பேஷன் ஆயிட்டாரு. ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த கஸ்டமர் வந்து ஆடியோ, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டில் பார்த்துட்டீங்கன்னா, அவருடைய சாட்டிஸ்பேஷன் அவருடைய ஒரு ரிவியூவாக கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போய் நாங்கள் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், என் பேர் சுரேஷ். நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆடியோ ஃபைல், ஸ்பீக்கர்ஸ் அண்டு ரிசீவர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வாட்டி ஆடிசி இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் கேலிபிரேஷன் சிஸ்டம் தான் நானே பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்தது. இதோட ஒரு ரெண்டு மூணு ரிசீவர் மாற்றிட்டேன், அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் மாற்றிட்டேன். ஆனால் வந்து எனக்கு அந்த அவுட்புட்டே கிடைக்காம இருந்தது. அப்புறம்தான் நான் வந்து இந்த மாதிரி இவரோட கேலிபிரேஷன் வீடியோவெல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன். அப்போ வந்து கால் பண்ணி கேட்டப்போ, ஸோ இனிஷியலே வந்தார். வந்துட்டு ஒரு பேசிக் டியூனிங் மட்டும், ஒரு டிபி லெவல் மட்டும் செட் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு 1 மந்த் கேட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அதோடய அவுட்புட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்ததை தவிர, நான் எதிர்பார்த்த அவுட்புட் வந்து வரல. அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஏ பற்றி சொன்னதுனால நான் வந்து அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணிவிட்டு அவங்கள வர சொன்னேன். அப்போ அவங்க ஒரு டீமாக வந்தாங்க. டீமாக வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு நாள் அனலைஸ் பண்ணாங்க, அதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டிஸ்கஷன், அந்த கிராஃப்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டிசைன் பண்ணாங்க, எவ்வளோ பண்ண முடியும் இந்த ரூமில் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் கேலிபிரேஷன் எடுத்து அந்த அவுட்புட் கர்வ் வந்து காமிச்சாங்க. அது ரொம்பவே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருந்தது, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த விஷயத்தில் எனக்கும் இதில் சில விஷயங்கள் தெரியும், பட் நானும் கொஞ்சம் நிறையவே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்கும்போது நான் எதிர்பார்த்த அவுட்புட் வந்து டெஃபினெட்லி கிடச்சிருச்சு, அதில் நோ டவுட்டு. ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 days இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து ரீடிங் எடுப்பாங்க, ஒரு நாள் வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 90% எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஹை ஃப்ரீக்குவென்சிஸ்க்கு மட்டும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாயிண்ட்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணணும். பட் ஓவரால் என்னோடய ரொம்ப நல்லாவே இந்த ஆர்டிஏ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஆட்டோமேஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணது வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் இருந்திருக்கிறது, இப்போ தான் நல்லா தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் பார்த்துட்டீங்கன்னா, கஸ்டமர் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் தான். இதில் நம்ம ப்ராடக்ட்டு, இந்த ரூமு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான அக்கௌஸ்டிக் இருக்காது. பட் அதுக்கு நம்ம சொன்னதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நம்ம மாற்றின ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நம்ம வந்து டேஞ்சண்ட்டில் போட்டுட்டோம். சப்வூஃபர் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்டிஎஸ்எட் வச்சுருந்தாரு. ஸோ அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டிஎஸ்எட் சப்போ நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே மாற்றி முடிச்சிட்டாரு. ஸோ இவரோட கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து இவ்வளோ நாளாக வந்து அந்த ஆடிசிங்கிற ஒரு கேலிபிரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேறு மைக் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு பார்த்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணி எடுக்கிறது நிறையவே அவர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அவருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம சைடில் வரும்போது நம்ம சைடு போட்டு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணோம் ஒரு மேனுவல் கேலிபிரேஷன் பண்ணோம். ஸோ அதுலேயே அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பர்ஃபெக்ஷனாக வேணும் எதிர்பார்க்கும் போது தான், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, கேலிபிரேஷனில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, ரூமில் வந்து இந்த மாதிரி அக்கோஸ்டிக் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்ட்டிஷனாக நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது, ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து பர்ஃபெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், எனக்கு எந்த விதத்துலேயே வந்து பர்ஃபாமன்ஸ் கம்மியாகக்கூடாது அப்படிங்கிறது தான் கஸ்டமரோட ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தோம். ரிசீவர் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வந்து பைனியரில் 7.2 சேனல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் கேபினட் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த கேபினட் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணால் தான். ஸ்பீக்கர்ஸும் பார்த்துட்டிங்கன்னா மோனோப்ரைஸில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சரண் ஸ்பீக்கர் ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா யாமோ பிராண்டில் சரண் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதையுமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கிராஃப், இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராஃபை வச்சு தான் நம்ம அந்த ரூமில் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி நம்ம டியூனிங் பண்ணணும், எந்த இதில் எதை மாற்றணும், அதை எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஒரு ஸ்பீக்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸை எப்படி மாற்றணும், சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதையுமே நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நான் பண்ணி முடிச்சப்பறம் கஸ்டமர்கிட்ட நாங்கள் காமிச்சிக்கிட்டே இருந்தோம், இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மாறுதுன்னு சொல்லி நம்ம காமிச்சு கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நம்ம வெளியில் அமைச்சிருந்தாரு. ஸோ அவரோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ கஸ்டமர் சைடும் பார்த்துட்டீங்கன்னா அவரால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து நம்மளை கொஞ்சம் மூஞ்சி சுழிக்கிறதோ நம்ம என்ன கேட்டமோ அது எல்லாமே வந்து அவர் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சோம். இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸில் தான் நம்ம இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய நீங்கள் பேக்ரவுண்ட் தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா நான் இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜஸில் நீங்கள் பார்க்கும்போது கஸ்டமர் ஜஸ்ட் ஒரு நாலு வால் பேனல் வச்சுட்டு, ஸோ அவருக்கு எங்கே தெரியுமோ அந்த பொசிஷன் பண்ணி தான் கஸ்டமர் வச்சுருந்தாரு. ஸோ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால நம்ம ஆர்டிஏ மூலயமா இந்த ரூமில் மோடு அதாவது கால்குலேஷன் நம்ம எடுத்துட்டு எங்கெங்கே என்ன தேவையோ அதை நம்ம கஸ்டமருக்கு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாம்பிள், வால் பேனல் எங்கே வைக்கணும், பேஸ் ஸ்டாப் எங்கே வைக்கணும், ஸோ எந்த இடத்துல நம்ம அக்கோஸ்டிக் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், இதெல்லாம் கஸ்டமர் நம்ம சஜஷனை கொடுத்துருந்தோம். ஸோ ஃபுல்லி நம்ம எங்களோட பொறுப்பில் கஸ்டமர் விட்டுட்டாரு, எனக்கு பர்ஃபெக்ஷன் தேவை, இந்த ரூமில் மினிமலாக என்ன பண்ண முடியும் ஸோ அதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு வால் ப்ளஸ் பேக்கில் நம்ம வந்து அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறது உங்களுக்கு வால் மாடியாக தான் இருக்கும், பட் ஆனால் இதுக்குள்ளே மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு பேக் இந்த வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த டவரும் பார்த்துட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் வேறு இடத்துல இருந்தது. ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணி இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ளெக்ஷன் இருந்ததுனால லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் இருந்த வால்பேப்பரை நம்ம யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பயன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர். ஸோ கஸ்டமர் ஆரம்பத்தில் ஒரு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார், பட் இந்த ரூமில் பார்த்துட்டிங்கன்னா மோடு நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால ரெண்டு சப்வூஃபர் நம்ம சஜஷன் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம சஜஷன் பண்ணதுக்கு அப்புறம் அடிஷனல் சப்வூஃபர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னாலும் ஒரு வால் பேனல் மூலியமாகவோ வேறு மாதிரி நம்ம அக்கோஸ்டிக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம பேக் சைடு வியூ என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பேக் சைடு வியூ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம், கெஸ்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் பர்பஸ்க்காக கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிறதுனால இந்த பெட்டு பார்த்துட்டிங்கன்னா சீட்டிங் ப்ளஸ் நம்ம அதாவது உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக இருக்கக்கூடிய பெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பேக் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கஸ்டமர் ஒரு சப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு, அந்த சப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஎஸ்டோட பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நல்ல சப்வூஃபர், எனக்குமே ரொம்ப பிடிச்ச சப்வூஃபர் தான் அது. ப்ரீமியம் கேட்டகரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சப்வூஃபர் நான் அதை சொல்ல முடியும். ஸோ அது ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நான் என்ன ஒன்றுனு சொன்ன உடனே இன்னொரு சேம் பிராண்டில் சேம் அதே பிராண்டில் அதே மாதிரில கஸ்டமர் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு சப்பு வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், இன்னொரு சப்பு பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரே இடத்துல ரெண்டு பேர் வைப்பாங்க, ஒரே பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்வூஃபர் வைப்பாங்க, பேக் சைடில் வைப்பாங்க, பட் இது அப்படி கால்குலேஷன் கிடையாது. அந்த ரூமில் மோடு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் சொல்கிற இடத்துல பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வராது. நம்ம மோடு செக் பண்ணிட்டு எங்கே வைக்கணும் எங்கே வைக்கணும் கால்குலேஷன் எங்கே போய் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற பர்ஃபார்மன்ஸ் சப்வூஃபர் எங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கஸ்டமரை பார்த்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சைடு விட்டதுனால இங்கே தான் எனக்கு தேவைன்னு ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த பேஸோட ரெஸ்பான்ஸை நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேஸ் ஸ்ட்ராப். இந்த பேஸ் ஸ்ட்ராப்போட பேர் பார்த்துட்டிங்கன்னா டயப்ராமேட்டிக் அப்சார்ஃபர்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பேஸ் ஸ்ட்ராப் வந்து இங்கே யாருமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யாருமே யூஸ் பண்ணலாம்னு தான் நான் சொல்லுவேன். கஸ்டமர் நல்ல நாலேஜ் பர்சன் அப்படிங்கிறதுனால அவர் நல்லா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருந்தார். ஸோ நாங்கள் வந்து பேஸ் ஸ்டாப்புக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும் போது எங்களுக்கு அவர் இதை காமிக்கவே இல்லை, வேறு ஒரு ரூமில் வச்சுருந்தாரு. பட் நாங்கள் பேசும் போது தான் தெரியும் நான் வச்சிருக்கேன்னு சொன்னதுனால நாங்கள் இதனால அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு பேஸ் ஸ்டாப்பும் பார்த்துட்டிங்கன்னா எங்கே ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் நாங்கள் செக் பண்ணிவிட்டு எங்கே பேஸ் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இது புதுசாக இருந்தது, ஆனால் என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஸ் ஸ்டாப்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஹோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பேக் சைடில் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த டோரில் பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு டோரில் நிறைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருந்ததுனால ஏற்கனவே பேனல்ஸ் வந்து கஸ்டமர் வச்சுருந்தாரு. அந்த பேனலை வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த டோர் மட்டும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருந்ததுனால அதுக்கு நம்ம ஸ்கொயர் கொஞ்சம் நிறையா நம்ம ஆட் பண்ணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டோர் மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருந்தோம். யூஸ்வலாக பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் உட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஸோ அடிஷ்னலாக பேஸ் ஸ்டாப் ஆட் பண்ணணும்னு சொல்லும் போது தான் கொஞ்சம் ரெண்டு மூணு பேஸ் ஸ்டாப் நமக்கு தேவைப்படும் போது இங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனால இங்கே ரெண்டு பேஸ் ஸ்டாப் வந்து ஆட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக பேக் சைடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். யூஸ்வலாக ரிசீவர் பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த கஸ்டமரை பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பேக் சைடில் வேணும்னு சொல்லி பின்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காரு. இதுவுமே எங்களுக்கு புதுசாக இருந்தது.
நிறைய பேருக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், சரி பின்னாடி கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கஸ்டமர் டெடிக்கேட்டடாக எங்களை விட தாண்டி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து வாங்க டெமோ வீடியோ என்ன இருக்குது பார்க்கலாம். டெமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கஸ்டமர் சைடு பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் சைடில் பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ராடக்ட், அதாவது கஸ்டமர் வச்சிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பண்ண ஒர்க்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த பேக் சைடு வாலும் சைடு வாலும் பார்த்துட்டீங்கன்னா அக்கோஸ்டிக் பண்ணியிருக்கிறோம். எனக்கு வந்து அக்கோஸ்டிக் பண்ண வெளில தெரியக்கூடாது, இருக்கிற மாதிரியே பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால பெயிண்டிங் நம்ம புதுசாக ஆட் பண்ணி, அதுவும் அந்த நம்ம அக்கோஸ்டிக் பண்ண வாலும் நான் அக்கோஸ்டிக் பண்ணாத வாலும் ரெண்டுமே மெஷ் பண்ணி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லியிருந்தேன், டிசையர் வந்து கஸ்டமர் பேக் சைடில் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். இது எதனாலன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நம்ம சீட்டிங் பொசிஷனில் உட்காரோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கோண வடிவுன்னு சொல்லுவாங்க, ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரையாங்கலுக்குள்ளே எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இது கஸ்டமர் நல்ல நாலேஜாகவே இருந்தார். ஸோ நாங்கள் அவர்கிட்ட தான் நிறையா நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் சொல்லும் போது அவருமே இந்த விஷயத்த சொன்னார், அதனால தான் வந்து நான் பேக் சைடில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சொல்லியிருந்தார். ஸோ ஒரு ஸ்டீரியஸ் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரியோ சாங் நீங்கள் கேட்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் அந்த சென்டரில் உட்காந்து கேட்குறோம்னா ஆக்சுவலி அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர மாதிரி இருக்கக்கூடாதே தவிர அந்த ட்ரையாங்கல் அதாவது லெஃப்ட் ரைட்லேருந்து வரது தெரியக்கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தெரியணுங்கிறது தான் இந்த ட்ரையாங்கல் சொந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கஸ்டமரை வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டீங்கன்னா ஏவிரிசீவரும் சரி ஸோ மற்ற எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக பேக்கில் உங்களுக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ரூமில் நம்ம ரெண்டு சஜஷன் கொடுத்துருந்தோம். ஒன்று பார்த்துட்டீங்கன்னா ஒயரிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்குது, அதை நம்ம சஜஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம அடுத்த நம்ம ஒர்க்கில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி கஸ்டமரே சொல்லியிருந்தார். ஸோ இப்போ நான் இருக்கிற சீட் உட்காந்துருக்க சீட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெட்டு வந்து பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கெஸ்ட் ரூம் அப்படிங்கிறதுனால ஹோம் தியேட்டர் பர்பஸும் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிறாரு, ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா கெஸ்ட்டு வந்தால் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த பெட்டு பார்த்துட்டிங்கன்னா டூ ஏ டைப்னு உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு கம்ஃபர்டான சோஃபா மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இங்கே பிரச்சனைகள் இருப்ப பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வால்லையும் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம கஸ்டமருக்கு சொல்லியிருக்கிறோம், இந்த ரெண்டுத்தில் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே எதனா நீங்கள் அக்கோஸ்டிக் போடுற மாதிரி எதனா பிளான் பண்ணான்னு சொன்னப்போ கஸ்டமர் சொல்லியிருந்தாரு, ஃப்ரண்ட்டில் நீங்கள் எனக்கு எந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டை வேணும், வால் பார்க்குறதுக்கு வால் மாதிரியே இருக்கணும், எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பண்ண மாதிரி ஒர்க்கு தெரியக்கூடாதுன்னு நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம கொஞ்ச நாளாக பண்ணுறேன்னு சொன்னதுனால அடிஷ்னல் ஒர்க்கு அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது இங்கே, அந்த விண்டோ வந்து நம்ம மறைக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து நம்ம ஏர் எதனா தேவைப்படும், ஃப்ரெஷ் ஏர் எதனா தேவைப்படுறதுனால அங்கே ஸ்க்ரீன்லுமே பார்த்துட்டிங்கன்னா அக்கோஸ்டிக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த மூணு ஒர்க்கும் பார்த்துட்டிங்கன்னா அடிஷ்னலாக நம்ம பண்ண போகிறோம், கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நான் கஸ்டமரை கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணி யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி தான், பார்சலிங் போடாததுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமரில் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கஸ்டமர் யூஸ் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா ஆடிசி மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதில் அவருக்கு வந்து நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நிறைய டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி வரும்போது தான் நம்ம நிறைய சஜஷன் கொடுத்துருந்தோம். ஈவன் இந்த கஸ்டமர்கிட்டருந்து நாங்கள் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்களுக்கே தெரியாத விஷயம் அவர் ஷேர் பண்ணார். ஸோ எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த ரூமில் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் அவருடைய எல்லா விதமான கோரிக்கையாக இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 70-80% நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், அது அடுத்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணணும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது முக்கியம் கிடையாது, எந்த அளவு நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறோமோ ஸோ அந்த அளவுக்கு கேலிப்ரேஷன் ப்ளஸ் ரூம் ட்ரீட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு உங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கேட்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணாலும் சரி ப்ராடக்ட்டை மாற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க தவிர, ஸோ கேலிப்ரேஷன் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்குதுன்னு மைண்ட் செட் யாருக்குமே வரது கிடையாது. ஸோ நான் சொல்கிற விஷயம் என்னன்னா ப்ராடக்ட்டில் காஸ்ட் ஒரு 75, நீங்கள் ஒரு வேல்யூ கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஒரு 70% கால்குலேஷன் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் ஒரு 30-40 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 25% ஆகுது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கேலிப்ரேஷனை செலவு பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல்ஃபில் ஆவீங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் இதுக்கு முந்தினம் பண்ணக்கூடிய நம்ம எல்லா கேலிப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா மேலே தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நாங்கள் கஸ்டமருக்கு வந்து நிறைய சஜஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ ஆரம்பத்துலேயே பண்ணும்போது கஸ்டமர் நிறைய பேர் தெரியாது, எடுத்த உடனே லேப்டாப்பை கொண்டு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தான் யோசிப்பாங்க. பட் நம்ம மேனுவல் பண்ணிவிட்டு அதில் நம்ம சொல்லும் போது தான் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது நம்ம தெரிய வரும். அதனால தான் இதை வந்து நாங்கள் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் உங்களுக்கு மேலும் வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு கேலிப்ரேஷன் தேவைப்படுது இல்லை ரூம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணால் எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.